இந்த வாரம் சந்தானம் நடிச்சு ரிலீஸ் ஆக போற டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துல என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ் எல்லாம் தூக்கிறாங்கன்னு டீடைலா பார்க்கலாம் வாங்க. பேய் கருப்பு ஜட்டி போட்டுருக்குது, வெள்ளை ஜட்டி போட்டா அழுக்காயிடும்ல. எங்கடா இருக்கீங்க? டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த படம் சென்சார் அண்ட் டேட் 19/7/2023 புது படம் தான். படத்தில் டியூரேஷன் 124 மினிட்ஸ் 52 செகண்ட்ஸ். இது ஒரு யூஎஸ் கிரிக்கெட் படம். ட்ரையாங்கல் கொடுத்து சில படம் கட்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் ப்ரொடியூசர் சி ரமேஷ்குமார், சென்சார் கொடுத்து டி பாலமுரளி. இந்த படத்துக்கு மொத்தம் 2 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து கெட்ட வார்த்தைகள். கட் நம்பர் 1 மியூட் த வேர்ட், அந்த மாதிரி கெட்ட வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணி வேறு எதாவது போட சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2 மாடிவேத விஷயலாக ரம்மி ஆட் அண்ட் செலிபிரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட். படத்தில் யூடியூப் காமிச்சு ஆட் வர மாதிரி காட்டுறாங்க. அதையெல்லாம் மாற்றி வசந்தனுக்கு ஆட் போட்டிருக்காங்க. தேட்டரில் அந்த சீன் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. சென்சார் டிபார்ட்மெண்ட்டால் ஒரு சீன் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக அவுட் புட் வந்து ஆடியன்ஸை ரசிச்சாங்கன்னா அது இந்த படம் தான். இந்த வாரம் ரிலீஸான படங்களே தேட்டரில் நல்லா ஓடுற படம் இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் தான். சந்தானம் நடித்த குறைவான ஹிட் படத்தில் இதுவும் ஒன்று. உண்மையிலே ஒரு ஹிட் கேட்டகரியில் வந்து நிற்கும். படம் அவ்வளோ சூப்பராக இருக்கா, ஆஹா ஓஹோனு பாராட்டுற அளவுலாம் ஒன்றும் கிடையாது. டிடி ரிட்டர்ன்ஸ் நிச்சயமாக அட்டர் ஃப்ளாப் ஆகும், ஓடுறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிதான் இந்த படத்தை எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் படத்தில் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 4 சீன், இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 8 சீன், கிட்டத்தட்ட எல்லா விதமான ஆடியன்ஸும் தன்னை மறந்து ரசிக்கிற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் கட்டமைச்சிட்டாங்க. படத்தை கலாய்க்குன்னு வந்தவங்க கூட வாய் விட்டு சிரிச்சிட்டாங்க. அந்த இடத்துல இந்த படம் பரவாயில்ல, படம் தேடிச்சுன்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடுச்சு. இந்த படத்தை பார்க்க போகிறவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அப்படியே பிளாங்காக போய் உட்காந்தாங்கன்னா படம் உண்மையிலே கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட வெளியே வருவாங்க. ஆனால் இந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவ் ரிவ்யூலாம் கேட்டு தேட்டருக்குள்ளே போனாங்கன்னா இதே அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னாங்க. பேமெண்ட் கொடுத்து பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கி நம்ம நல்லா ஏமாற்றிட்டாங்கிற எண்ணம் தான் வரும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா இந்த படத்துக்கு தாராளமாக ஒரு 170 மார்க் கொடுக்கலாம். 30 மார்க் எதுக்கு லெஸ்னா டெக்னிக்கலி இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, ஒரு சுமாரான மேக்கிங் தான். தில்லுக்கு துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லைனாலும் செகண்ட் பார்ட்டோட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. அடுத்த படத்தில் சந்திப்போம். இதெல்லாம் 4 சவத்துக்குள்ள நடக்க வேண்டிய பிரச்சனையா? திருப்பியா 4 சவத்தை நாவப்படுத்துற? 4 சவத்துக்குள்ள நாயா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன், திருப்பி 4 சவரு 4 சவருங்கிற.